உண்மையிலே ஒரு பிராங்க்ல பாத்திருக்கேன். பிராங்க் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப அருவாள் எடுத்து காட்டுவாங்க, இளநீ வெட்டுறவர்கிட்ட பிராங்க் பண்ணுவான், அருவாள் எடுத்து நிப்பாரு. அவர் அருவாள் எடுத்து நிக்கிறப்ப இவன் தொடர்ந்து பிராங்க் பண்ணுவாங்க, அது நிறுத்தி சொல்லவே மாட்டான். கேமரான்னு சொல்றோம்ல, அந்த மேட்டர் சொல்லவே மாட்டான். டு தி எக்ஸ்டென்ட் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் பாக்குற ஒரு ஆள் சித்து. சோ சித்து வந்து மேட் ஃபார் பிராங்க் தான் நார்மலாவே. அதனால அவன் போறதுனால எங்களுக்கு அது அவன் எடுக்கிறது ரிஸ்க்னு கூட அதை கூட எங்களால் ஃபீல் பண்ண முடியல. அதையும் நாங்கள் ஃபன்னாக தான் பார்க்குறோம். அதை தாண்டி அவங்க எடுக்கிற அவங்க ரொம்ப பெரிய ரிஸ்க்காக நினைக்கிறது என்கிட்ட கண்டென்ட் காட்டுறது தான். ஏன்னா பல நேரத்தில் கண்டென்ட்டை ஸ்வாப் பண்ணிடுவேன், இது போகக்கூடாது, இது போகக்கூடாது, இது போகக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க, நான் எதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னோ அதெல்லாம் ட்ரெண்டிங் ஒன்று வந்துடும்னு சொல்லி அவங்க வந்து அதை ஏதாவது ஒன்று பண்ணி போட்டுருவாங்க. சொல்லப்போனால் உலகமே பாராட்டுனுச்சு இல்லையா, பிஜிலி ரமேஷனுடைய ரெண்டாவது வீடியோ அது வந்து நான் போடவே கூடாதுன்னு நின்னேன். ரொம்ப தான் அந்த ரெண்டாவது வீடியோ தான் அதை விட பெருசாகி அப்புறம் சேனலுக்கே கொஞ்சம் வருமானம்லாம்